வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. மர்லன் பிராண்டோவை சிவாஜி அவங்க போய் சந்திக்கிறாங்க. சந்தித்த போது ரெண்டு பேருமே ரொம்ப மனவிட்டு பேசுகிறாங்க. அப்படி பேசும் பொழுது இந்திய திரைப்படங்களை குறித்தும் அமெரிக்காவின் திரைப்படங்களை குறித்தும் அவங்களுக்கு கருத்துக்களை பரிமாறுகிறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு மர்லன் பிராண்டோ சிவாஜி அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு வருஷத்தில் நாங்கள் ஒரு படத்தை தான் நாங்கள் முடிப்போம். அதுக்காக நாங்கள் 6 மாதம் பயிற்சி எடுத்து தான் அந்த படங்களை முடிப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஒரே நாள் 7-8 வேடங்கள் போட்டு நடிக்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகுதுன்னு தான் என்னால் சொல்ல முடியல. எல்லாரும் என்ன உலகத்தில் வந்து பெரிய நடிகர் அப்படின்லாம் பாராட்டுறாங்க, ஆனால் என்ன பொறுத்த மட்டில் நீங்கள் தான் உண்மையிலே உலகத்தில் ஒரு பெரிய நடிகர் அப்படின்னுட்டு மார்லன் பிராண்டோ அவங்க வந்து சிவாஜி அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா பயணம் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சு சிவாஜி அவங்க வந்து சென்னை திரும்புகிறாங்க. இந்த சூழலில் வந்து நம்ம ஒரு திரைப்படத்தை குறித்து இங்கே பார்த்துக்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா மர்லன் பிராண்டோ வந்து சிவாஜி அவங்கள இப்படி பாராட்டியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, இந்த மர்லன் பிராண்டோவே மிஞ்சக்கூடிய ஒரு வலிமை சிவாஜி அவங்கள்ட்ட இருக்குன்னுட்டு தமிழகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர் வைச்சிருக்க கருத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. சிவாஜி அவங்களுடைய 125வது படம் உயர்ந்த மனிதன். இந்த படத்தை வந்து ஏவிய மெய்யப்ப செட்டியார் தான் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. கிருஷ்ணன் பஞ்சு அவங்க இயக்கியிருந்தாங்க. இந்த படத்தின் கதை வசனத்தை வந்து ஜாவர் சீதாராம் அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. எனவே படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதை. ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய மனைவி இடம் இருக்கக்கூடிய அன்பு, அந்த குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, இந்த குடும்பத் தலைவனுக்கு இன்னொரு பெண்ணிடம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை வளர்ந்து அதுவும் பெருசாக வந்து இவங்க வீட்டிலேயே வேலைக்காரனாக சேருது, அந்த குழந்தைக்கு வந்து இந்த மனிதன் கொடுக்கக்கூடிய முதன்மை, இது எல்லாமே அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை, இதுதான் அந்த கதையோட மூலக்கரு. இந்த இவருக்கு வந்து முன்னால் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கருவை சுமக்கக்கூடிய அந்த விடயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நபர் யாருன்னா இவருடைய குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். எனவே இந்த 3-4 கதாபாத்திரங்களை மையப்படுத்தி தான் உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த படத்தில் உள்ள கதை அமைப்பு அமைக்கப்பட்டிருந்துச்சு. சிவாஜி அவங்கள்ட்ட வந்து ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரின் மகனான ஏவிஎம் சரவணன் வந்து இந்த கதையையும் நீங்கள் வந்து நடிக்கணும்னு சொல்கிறாங்க. சிவாஜி அவங்க வந்து கதையை கேட்குறாங்க. கதையை கேட்கும் பொழுது சிவாஜி அவங்களுக்கு வந்து இந்த கதாநாயகனோட அந்த கொஞ்ச சீன் வார அந்த டாக்டருடைய வேடம் வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. எனவே சிவாஜி அவங்க சொல்கிறாங்க, நான் நிறைய படங்களில் கதாநாயகன் நடிச்சிட்ருக்கேன், எனவே இந்த ஒரு படத்துலையாவது இந்த சிறப்பு வேடத்தில் நடிக்கிறதுக்கான அந்த ஒரு களத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே ஏவிஎம் அந்த சரவணன் வந்து, சரி நான் எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, உடனே சிவாஜி வந்து அந்த குடும்பத் தலைவன் கேரக்டரில் நடித்தா மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும், இல்லைனா அந்த படத்தை எடுக்க முடியாது, வேறு யார் நடித்தாலும் அந்த கேரக்டர் வந்து நிற்காது, அந்த டாக்டர் வேடத்தை வந்து யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சிட்டு சிவாஜி அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், இந்த கேரக்டர் நீங்கள் நடித்தா தான் நாங்கள் படத்தை எடுக்கிறோன்னு. அப்படி வந்து ஏவிஎம் இந்த சரவணன் வந்து சிவாஜி அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அப்பா வந்து இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்காக அந்த குடும்பத் தலைவன் கேரக்டர் எடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவாஜி அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு சரி நான் நடிச்சிடறேன் அப்படின்னாங்க. அப்போ எஸ்ஏ அசோகன் அவங்களுக்கு வந்து அந்த டாக்டர் வேடம் வந்து எஸ்ஏ அசோகனுக்கு கொடுக்கப்படுது. இந்த படம் வந்து வெல்லிங்டனில் வந்து 100 நாட்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றியப்படுது, படம் வெளியாகி. அப்போ இந்த படத்துக்கு வந்து ஒரு பாராட்டு விழா அல்லது வெற்றி விழா வைக்கணும் அப்படின்ட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவு பண்ணி அந்த ஏன்னா சிவாஜி அவங்களோட 125வது படம் வேறு, எனவே ஒரு கிராண்டான விழாவை வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணா தலைமையில், அப்போ அண்ணா வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க தலைமையில் அப்போது வந்து மத்திய நிதியமைச்சராக இருந்த ஒய்பி சவான் அவங்களையும் கூப்பிட்டு இந்த விழாவை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்ட்டு முடிவெடுத்து அதுக்கான களங்களை உருவாக்குறாங்க. எஸ்எஸ் வாசன் அவங்க தலைமையில் வந்து இந்த விழா நடைபெறுது. இந்த விழாவில் வந்து அண்ணா கலந்துக்கிறாரு அப்படிங்கிற செய்தி கசிய ஆரம்பித்தோடனே திமுகவில் வந்து ஒரு சலசலப்பு ஆரம்பிச்சிருது. என்னடா காங்கிரஸ் கட்சியில் போய் சிவாஜி சேர்ந்துட்டார், காங்கிரஸ் கட்சியில் அவர் பிரச்சார பீரங்கியாகவே மாறிட்டார், இந்த சூழலில் வந்து அண்ணா போய் சிவாஜி அவங்களுடைய விழாவுகளை போய் கலந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பை அது குறைக்கக்கூடியதாக மாறிடும், எனவே அண்ணா வந்து சிவாஜியோட அந்த விழாவில் கலந்து கொள்ளாமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை பலர் எடுத்தாங்க. இதற்காக அண்ணாட்ட போய் அவங்க தூபமே போட்டாங்க, அண்ணா நீங்கள் இதில் கலந்துக்காதீங்க, ஏன்னா அது வந்து நம்ம கட்சிக்குள்ளே வந்து பெரிய சர்ச்சையை கலப்போம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அண்ணா வந்து யார் தடுத்தாலும் நிற்கலை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், கணேசன் வந்து க
கண்டிப்பாக அவருடைய அந்த ஃபங்க்ஷனில் போய் நான் கலந்துக்குவேன், இது யார் தடுத்தாலும் நிற்காது அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. ஆனால் திமுகவில் வந்து ஒரு பெரிய புகச்சிலையே அது உருவாக்கிச்சு. எப்படிறா அண்ணா போய் அதில் போய் சிவாஜியை பற்றி அவர் உயர்வாக பேசணும், அது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் மன உளைச்சலை உருவாக்குமே, இதை எப்படியாவது தடுத்துடணுமே அப்படின்ட்டு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அண்ணா வந்து உறுதியாகவே இருந்துட்டார். காரணம், சிவாஜி கணேசன் அவங்களுடைய பல அந்த வாழ்வியல் கட்டங்களில் வந்து அண்ணா வந்து ஒரு திருப்பு முனையாகவே இருந்திருக்காங்க. அது பராசக்தி படத்தில் சிவாஜி அவங்கள நடிக்க வைக்கணுமா வேண்டாமாங்கிற சர்ச்சை வந்த பொழுது அண்ணாவின் ஒரு உறுதிப்பாடு தான் சிவாஜி அவங்க வந்து பராசக்தி படத்தில் நடிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கிச்சு. அதுபோல் சிவாஜி அவங்க வந்து திமுக விட்டு வெளியேறும் பொழுது அண்ணா மனதளவில் வருத்தப்பட்டார் என்கின்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. எனவே அண்ணாவை பொறுத்த மட்டில் சிவாஜி வந்து எப்போவுமே தன்னுடைய ஒரு கூட பிறந்த ஒரு பிறப்பாகத்தான் சிவாஜியை பார்த்துக்கிட்டு இருந்தார். எனவே உயர்ந்த மனிதன் அந்த ஃபங்க்ஷனில் போய் அவர் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு அண்ணா வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறாங்க. அவர் தான் ஹைலைட், அவருங்க பேசுகிறதா அந்த ஃபங்க்ஷன்லேயே பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம். அண்ணா வந்து எப்பயுமே அவங்களுக்கு ஒரு கரகரத்த குரல், அந்த குரலுக்குன்னே தமிழகத்தில் பெரிய ஒரு பட்டாளமே அடிமையாக கிடக்குது. எனவே அண்ணா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா வந்து சிவாஜி அவங்களுடைய நடிப்பை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. எப்படின்னா, சிவாஜி அவங்க நடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நான் அவரை பற்றி எனக்கு தெரியும், நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும், நூர்ஜகான் வேஷத்தில் அவர் வந்து பெண் வேடம் போட்டு அவர் நடித்து வரைச்சும் நடந்து வரைச்சுமே அந்த அழகே ஒரு பெரிய அழகாக இருக்கும், அதை பார்த்து நாங்கள்லாம் வியந்து போயிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன் சிவாஜி. அதுபோல் அதில் வேணின் இளந்த காதல்ங்கிற ஒரு நாடகத்தில் வேணிங்கிற ஒரு கேரக்டர் நடிப்பார். அந்த கேரக்டரை பார்த்தாலும் நீங்கள் பாராட்டும்படியாக இருக்கும். திரையுலகத்திலையும் சிவாஜி அவங்க வந்து பெரிய சாதனைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நடித்த ஒவ்வொரு படங்களுமே வியப்பின் உச்சானில் இருக்குது. அது பராசக்தியிலிருந்து தொடங்கி பல படங்கள் அப்படித்தான் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தில்லானா மோகனம்மாள் படத்தை பார்த்தேன். அதில் நாதஸ்வரம் வாசிக்கிற வித்வானா சிவாஜி அவங்க நடிக்கிறாங்க. அந்த நாதஸ்வரம் வாசிக்கிற அந்த காட்சியில் வந்து சிவாஜி அவங்களுடைய அந்த வாய் அசைப்பு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருமா அப்படின்ட்டு நான் கூர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எந்த இடத்துலையும் அந்த வாயசைப்பு மிஸ் ஆகலை. மிக தெளிவாகவே சிவாஜி அவங்க வந்து அதை வாசிந்துறாங்க. ஒரு தத்துவமாக ஒரு நாதஸ்வர வித்வான் எப்படி வாசிப்பாங்களோ அதுபோல் அவங்க வாசித்திருந்தாங்க. சிவாஜி அவங்களுடைய ஒவ்வொரு நடிப்புமே அது வந்து ஈடுபாடோடும், அது ஒரு மேன்மையான ஒரு பதிவாகத்தான் இருந்துச்சு. சிவாஜிக்கு ஈடு இணையாக எந்த ஒரு நடிகரையும் சொல்ல முடியாது. உலகத்தில் வந்து பெரிய பெரிய நடிகர்லாம் சொல்கிறாங்க, மார்லன் பிராண்டோ எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் மார்லன் பிராண்டோ அப்படின்னா அது சிவாஜி தான். இந்த தமிழகத்து மார்லன் பிராண்டோ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மார்லன் பிராண்டோவோட 10 மடங்கு ஒரு திறமைசாலி அப்படிங்கிற ரீதியில் அண்ணா வந்து கருத்துக்களை வச்சார். இந்த கருத்துகள் வந்து அன்றைய ஊடகங்களை வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. காரணம், திமுகவை மையப்படுத்தி அந்த கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்து நிறுத்திய அண்ணா அவங்க காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிக முதன்மையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிவாஜி அவங்கள வந்து வாயார வாழ்த்தி அவங்க கருத்துக்களை பதிவிட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையும் கிளப்பிச்சு. அது மாதிரி சிவாஜி அவங்களுக்கு அண்ணா கொடுத்த வாழ்த்து அப்படிங்கிறதுல இது ஒரு பரபரப்பு செய்தியாகவே அப்போ வந்து உலாவராக தொடங்கிச்சு. இந்த உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து அந்த படப்பிடிப்பு நடக்கச்சமே சில சம்பவங்கள் நடந்துச்சு. இந்த சம்பவங்கள் வந்து இந்த இடத்துல கோடிட்டு காட்டுவது வந்து சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிவாஜி அவங்க வந்து முதல்ல அந்த டாக்டர் கேரக்டரை தான் நான் நடிக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கேரக்டரில் வந்து அசோகனுக்கு கொடுத்துட்டாங்க. அசோகனும் சிவாஜி அவங்களும் அந்த காலகட்டத்தில் ஏதோ சில கருத்து வேறுபாடுனால பேசுகிறது கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி. எனவே படப்பிடிப்பு தளத்தில் வந்து ரெண்டு பேரும் நடிக்கணும். அப்போது அந்த காட்சி வந்து அசோகன் வந்து சிவாஜி அவங்கள்ட்ட வந்து அவருடைய அதாவது கடந்த கால வாழ்க்கையை வந்து அவர் குடிபோதையில் வந்து சொல்லிக்கிட்டு சிவாஜி அவங்க மடியிலேயே அவர் மரணத்தை தழுவணும். இதுதான் காட்சி அமைப்பு. இந்த காட்சி அமைப்பு எடுக்கக்காக எல்லாமே களத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்க சமயம் வந்து சிவாஜி அவங்களும் அசோகனும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த காட்சியில் வந்து அசோகன் தான் ஸ்கோர் பண்ண வேண்டிய காட்சி அது. எனவே அசோகன் சிறப்பாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டில் வந்து சிவாஜி அவங்க வந்து அசோகன்ட்ட சொல்கிறாங்க, இந்த காட்சி வந்து நீ தான்ப்பா ஸ்கோர் பண்ணணும், அதனால் நீ வந்து இந்த காட்சியில் வந்து இப்படியெல்லாம் நடித்தன்னா நீ வந்து பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோகன் வந்து அந்த அதை கேட்டுக்கிடுறாரு. ஒரு பிரேக் வருது. பிரேக் வரைச்சமே வந்து அசோகன் அந்த சரவன்கிட்ட போகிறாரு. போயிட்டு வந்து, என்னப்பா சிவாஜி வந்து என்கிட்ட இந்த சீனை இப்படி நடிக்கணும்னு சொல்கிறாரு,
நான் ஏதாவது நடித்து ஸ்கோர் பண்ணிடுவேன்னுட்டு என்கிட்ட வந்து அவர் என்னை கவுக்கிறதுக்கான ஏதாவது வேலைப்பாடு செய்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. ஏவிஎம் சரவணன் கோபம் வந்துடுது. யோ, இந்த காட்சியில் நீ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கிற நிலைமையை மறந்து கூட அந்த நடிப்பின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடில் வந்துட்டு வந்து சொல்கிறார், நீ இப்படி இப்படி பண்ணுப்பான்னு. இதை கூட ஏற்றுக்கும் புரிஞ்சுக்கும் தெரியாத நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு ஏவிஎம் சரவணன் வந்து அசோகன்ட்டு ரொம்ப கடுமையாக பேசுகிறார். ஏன்னா ஏவிஎம் சரவணனும் அசோகனும் மிக நெருங்கிய நண்பர்கள், எனவே அவங்க உரிமையோடு தான் பேசிக்குவாங்க. என்னோடனே அசோகனுக்கு வந்து அது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. சரி, என்ன தான் இருக்கட்டும், நம்ம நடிச்சிருவோம் அப்படின்ட்டு அசோகன் வந்து அந்த காட்சியில் வந்து அவர் நடிச்சிட்டு போயிடுறாரு. அது சிவாஜி சொன்னதை உள்வாங்கி அவர் ரொம்ப திறம்படமாக அசோகன் நடிச்சிருப்பார். நீங்கள் அசோகனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து அவர் சிறப்பாக நடித்த படங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் முதலிடத்தை பிடிக்கிறது வந்து உயர்ந்த மனிதன் அதுக்கு தான் இருக்கும். ஆனால் படப்பிடிப்பை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன அசோகனுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு சஞ்சலம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நமக்கு நம்ம சீனை வந்து சிவாஜி ஏதோ டம்மி பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சங்கடமும் ஒரு மன உளைச்சலும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் படம் வெளியாகுது. படம் வெளியாகும் பொழுது அசோகனுடைய அந்த காட்சி வந்து ரசிகர்களாக பரபரப்பாக பேசப்படுது. ஒரு சில ரசிகர் வந்து அந்த காட்சியில் சிவாஜியே அசோகன் ஓவர்டேக் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அசோகன் கண் கலங்கிட்டாராம். உண்மையிலே சிவாஜி வந்து ஒரு பிறவி நடிகன் தான். தான் மட்டும் நடித்து பேர் வாங்கணும்னு நினைக்காம தன் கூட இருக்கிறவங்களும் நடித்து பேர் வாங்கணும்னு நினைக்க ஒரு உயர்ந்த மனிதன் தான் அவர் அப்படின்னு சொல்லி அசோகன் வந்து அதை பெருமைப்பட சொன்னதாக செய்திகள் உண்டு. எனவே உயர்ந்த மனிதன் படம் வந்து பல வெற்றிகளை அது குவித்து பல பாராட்டுகளை அந்த படம் பெற்றிருக்குன்னா சிவாஜி அவங்களுடைய நடிப்பு வந்து ஒரு பெரிய மைல்கல் அப்படிங்கிறதா அதில் களம். ஆனால் சிவாஜி என்கின்ற அந்த மனிதர் அல்லது அந்த நடிகர் தமிழகத்தின் மார்லன் பிராண்டோ அப்படிங்கிற வாசகத்தை அண்ணா அவங்க வந்து திருவாய் மொழிந்து அவங்க சொன்ன அந்த கருத்து வந்து உண்மையிலே மார்லன் பிராண்டோ சிவாஜி அவங்கள சொன்ன கருத்துக்கு ஏறக்குறைய ஒப்பாதான் இருந்துச்சு. அண்ணா என்ன சொன்னார்னா, இவர் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவரையா, ஆனால் உலகத்தில் இருக்க மார்லன் பிராண்டோட எங்காலும் திறமசாலியா அப்படின்னு தான் அண்ணா சொன்னார். ஏறக்குறைய மார்லன் பிராண்டோவும் அதே வார்த்தையை தான் சொன்னார், நாங்கள் வந்து எவ்வளோ திறமையான நடிகர்களாக இருக்கலாம், ஆனால் உங்கள் முன்னால் வந்து எங்கள் நடிப்பு வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் எடுத்து வச்சார். இங்கே நீங்கள் தெளிவாக ஒன்று பார்க்கணும், சிவாஜி கணேசன் அவங்களுக்கு வந்து பாரத் விருது கிடைக்கல, இன்னும் பல விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதாவது அரசு சார்ந்த விருதுகள் கிடைக்கல. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் வந்து சிவாஜி அவங்கள அங்கீகரிச்சிருக்கு. அந்த அங்கீகாரங்கள் வந்து சிவாஜி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேரையும் பெற்றுக் கொடுத்துருக்கு. அதில் வந்து அந்த அமெரிக்கா பயணம் ஒரு பெரிய வெற்றியாகவே அமைஞ்சிருக்கு. அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்பாக சிவாஜி கணேசன் அவங்க நடிச்சிட்டு போன படங்கள் ரெண்டு, ஒன்று வந்து கப்பலோட்டிய தமிழன், இன்னொன்று ஒன்று பலே பாண்டியா. இந்த பலே பாண்டியா படத்தை வந்து 14 நாட்களில் இந்த படப்பிடிப்பை முடித்து இந்த படத்தை வந்து வெளியிட்டாங்களாம். இந்த படத்தில் வந்து சிவாஜி அவங்க வந்து 3 வேடத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த 3 வேடத்தில் நடிச்சிருந்த சிவாஜி அவங்க அந்த படத்தில் என்னென்ன களத்தை கையில் எடுத்தாங்க, அந்த பலே பாண்டியா படம் அந்த 11-15 நாளில் எடுத்த படம் வெற்றியை ஈட்டிச்சா, இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் அடுத்த காணொலி வர காத்திருங்க. கண்டிப்பாக நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திப்பேன் நினைக்கிறேன். நன்றியுடன், உங்கள் இன்பா.